மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் திண்டுக்கல் வீரர்கள் சாதனை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட குத்துச்சண்டை செயலாளர் முனியரசு தலைமையில் நடந்தது. இப்போட்டியில் ஆறுமுகம் பாக்ஸிங் ஃபிட்னஸ் அகாடமியில் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஜூனியர் பிரிவில் தினேஷ் அஸ்வினி, எலைட் பிரிவில் சௌந்தர்யா ஆகியோர் தங்கம் வென்றனர். யூத் பிரிவில் மீனா, கப்பு பிரிவில் எஸ்பி சாலம் பிரஜித், சப்ஜூனியர் பிரிவில் ஆகாஷ் ஆகியோர் வெண்கலம் வென்றனர். வெற்றி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளை திண்டுக்கல் எஸ்பி சீனிவாசன் பாராட்டினார். இதுகுறித்து வெற்றி பெற்றவர்கள் கூறியதாவது, நாங்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளோம். ஆறுமுகம் பாக்ஸிங் ஃபிட்னஸ் அகாடமியிலிருந்து பயிற்சியாளர் ஆறுமுகம் காசிராஜனிடம் பயிற்சி பெற்று பங்கேற்று சாதனைகள் படைத்துள்ளோம். இந்த சாதனையை தொடர்ந்து தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை புரிவோம். இதற்கு தகுந்த பயிற்சியும் முயற்சியும் எடுக்க உள்ளோம் என்று கூறினர். பதினெட்டு பத்தொம்போது 20-21 டேட்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் லெவலுக்கு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு போயிருந்தோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து 3 வெண்கல பதக்கமும் 3 கோல்டு தங்கப்பதக்கமும் வென்றோம். இந்த தங்கப்பதக்கம் வென்றோம். எஸ்பி சாரை வந்து பார்க்க வந்தோம். அவர் மூலயமா வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் பாக்ஸிங் வேர்ல்டு ஏபிடபிள்யூ ஆறுமுகம் பாக்ஸிங் வேர்ல்டு இவங்க தான் அங்கே தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து நாங்கள் 7 பேர் வந்து போயிருக்கோம். முதன்முறையாக வந்து திண்டுக்கல் மாவட்டம் தான் நாங்கள் இங்கே குரூப் மட்டும்தான் போயிருக்கு. வேறு யாரும் இது வரைக்கும் போனது கிடையாது. எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க? அங்கே வந்து 500 மேற்பட்ட மாணவிகள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து நாங்கள் மட்டும்தான் போய் கலந்துருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து நிறைய ஒலிம்பிக் போட்டிகள்லாம் கலந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேசிய அளதேசன் சல்வியில் வந்து நாங்கள் வந்து இன்னும் திண்டுக்கல் மண்ணிற்கு பெருமை சேர்த்துக்கொள்வோம் என்று நம்புகிறோம். நாங்கள் என் பேர் மீனா.